ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः पेज् नंबर 75 श्लोकं 122 देहेन्द्रियप्राणमनोहमादयः सर्वे विकारा विषयास्सुखादयः व्योमादिभूतान्यखिलं च विश्वम् अव्यक्तपर्यन्तमिदं ह्यनात्मा माया माया कार्यं सर्वं महदादिदेहपर्यन्तम् असदिदमनात्मनत्वं विद्धित्वं मरुमरीचिकाकल्पम् இங்கே விவேக சூடாமணியில் பகவத் பாதால் அழகாக வந்து வேதாந்த தத்துவத்தை வந்து டீட்டெயிலாக எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக புரிகிற மாதிரி இங்கே எடுத்து சொல்லப்படுறது சரியா. அதில் வந்து எப்படி இது அமைஞ்சிருக்கு அப்படின்னா 49வது ஸ்லோகத்தில் மறக்கவே கூடாது, தேஞ்சி போன டேப் ரெக்கார்டர் மாதிரி 49வது ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருப்போம். கோ நாம பந்தா கதமேஷ ஆகதா கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷா கோ சாவனாத்மா பரமக ஆத்மா தயோர் விவேகா. அட்லீஸ்ட் இது சொல்லும்போது டக்குன்னு புக்கை பார்த்தாவது சேர்ந்து படிச்சிடலாம் இல்லை. சரி, அப்படி மொத்த விவேக சூடாமணிக்கு ஃபவுண்டேஷனாக அந்த அந்த சிஷ்யனுடைய கேள்விகள் அமையிறது. இப்போ மொத்த வேதாந்த விஷயத்தை வந்து அழகாக ஒரு ஸ்லோகத்தில் அமைச்சு கொடுத்து அதை சிஷ்யனுடைய 7 கேள்வியாக ப்ரெசென்ட் பண்ணுறார் ஆச்சாரியார். யாரோ சிஷ்யன் யாரோ குருக்கிட்ட கேட்குறான் அப்படிங்கிற நேச்சுரலாக வந்து நமக்கு ஸ்கூல் படிப்பெல்லாம் படிக்கும்போது ஏதோ சொல்கிறது நம்மளும் படித்து பாஸ் பண்ணணும் அப்படி இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லாமல் இது நம்ம கேட்குற கேள்வியாகவும் நமக்கு வந்து குரு சாஸ்திரம் இங்கே பதில் சொல்கிற மாதிரியும் வச்சுட்டோன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபஸ்ட்டே நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் ஏற்பட்டுடும், ஒரு சம்பந்தம் ஏற்பட்டுடும். எனக்கு இந்த கேள்வி இருக்கே, எனக்கு இந்த யோசனை வந்தது, எனக்கு இது எப்படி கிளாரிஃபை ஆகும், எனக்கு என்ன இந்த மாதிரி கேள்வி வரலை அப்படிங்கிறது வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ அதனால் இது எல்லாமே நமக்கும் ரெலவெண்ட்டான கேள்விங்கிறது வந்து இத்தனை நேரம் உங்களுக்கு நன்னாவே புரிஞ்சிருக்கும், கரெக்டாக? சரி, அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே அந்த இடத்துல குரு வந்து முதல் கேள்வி வந்து அனாத்மா கஹ அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு, எது அனாத்மா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஷரீரத்ரயத்தை எடுத்துக்கிறார். அந்த ஷரீரத்ரயத்தை எடுத்துட்டு ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இதை மூணுத்தையும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணுறோம். எப்படி நமக்கு இந்த மூணும் அனுபவத்தில் இருக்குது, இதோடைய குவாலிட்டிஸ் என்ன, இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதோடைய அங்கங்கள் என்ன, இது எந்த காலத்தில் இருக்கிறது, எந்த காலத்தில் வந்து அந்த சரீரம் ஆஸ்தோ இல்லாமல் போகிறது, எதுக்கு உட்பட்டு இருக்குது, காலத்துக்கு உட்பட்டதா, தேசத்துக்கு உட்பட்டதா, எல்லா ஆட்ரிபியூட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் மூணு சரீரத்துக்கும் டீட்டெயிலாக சொல்கிறார். சொல்லிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா, 122 நீ நம்ம பார்த்த சரீரம் மட்டும் அனாத்மா இல்லை, இந்த மொத்த பிரபஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை வந்து பௌத்திக சரீரம்னு சொல்கிறார். ஏன் பௌத்திகம் அப்படின்னா, எது பூதத்திலேருந்து வந்ததோ அது பௌத்திகம். எது பூதம், நமக்கு தெரிஞ்ச ஒரே பூதம்தான், அந்த பூதமான அந்த பூதம் இல்லை, பூதம் பஞ்சபூதம், ஸ்தூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்கூடிய இந்த ஆகாயம், காற்று, அக்னி, ஜலம், பிருத்திவி, இதற்கு சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம பூதம், அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்துலேருந்து வந்ததுனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பிரபஞ்சத்துக்கு, யூனிவர்ஸ்க்கு பேர் என்ன, பௌத்திக பிரபஞ்சம். கிளியர்? அப்போது அந்த பௌத்திக பிரபஞ்சத்தில் எது இன்க்ளூடடு, எது இன்க்ளூடடு, ஆகாசம், இதெல்லாம் சொல்லும்போது என்ன இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னா, என்னுடைய ஷரீரத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். தட் இஸ் ஷரீரத்ரயம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இந்த பிரபஞ்சம். அந்த ஷரீரத்தை எப்படி பிரித்தோம் அப்படின்னா, பாஹ்ய ஆந்திர, கரெக்ட்? அப்போது வெளியில் நமக்கு இந்த ஸ்தூல ஷரீரம் எல்லாமே பாஹ்ய பௌத்திகத்தில் வருது, கரெக்டா? இந்திரியம் எல்லாமே, அதாவது நம்மளுடைய ஷரீரத்தில் இருக்கக்கூடிய மனசு, இந்திரியம், இதெல்லாமே ஆந்திர பிரபஞ்சத்தில் வருது. பாக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் டிரான்சாக்ட் பண்ணுறது, உலகம் ஒரு விஷயத்தை எப்படி ரிசீவ் பண்ணுறோம், எப்படி கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்தத்தில், ரூபத்தில், ஸ்பரிஷத்தில், டேஸ்ட்டில், இது எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுதுன்னா இந்த அஞ்சுக்குள்ளே வந்துடும். அப்போ இந்த அஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாக்கிய விஷயமாக அமையிறது, பௌத்திக பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, இது எல்லாமும் அனாத்மாங்கிற விஷயத்தில் சேர்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். நான் சொல்லும்போது இதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக இருப்போம், மிச்சதெல்லாம் அனாத்மாக சொல்லிவிடுவோம். அதனால் சரீரத்ரயத்தையும் சொல்லி இதையும் சேர்த்து சொல்கிறார். அதில் வந்து மனசு, பிராணன், அப்புறம் அகம், அகம் நான், நான் எதை, அகம் விருத்தி, எல்லா விதமான எண்ணங்கள் எல்லாமே எதில் வருது, அனாத்மாவில் வருது. அனாத்மாங்கிறது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் சொல்லு. அனாத்மா அனாத்மா நிறைய வாட்டி கேட்டுட்டோம்ல, சரீரத்ரயம் அனாத்மா நான் ஆத்மா அப்படி ஆயிடாமல், அனாத்மானா என்ன அர்த்தம், நான் இல்லை, எது நான் அல்லவோ அது அனாத்மா. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, நான் யாருங்கிற க்வெஸ்சனை இப்போ எடுத்துக்க போகிறார், சரியா? அப்போது இந்த தேகம், மனம், பிராணன், இது எல்லாமே அனாத்மாவில் வருது. அது மட்டும் இல்லை, நான் துக்கமாக இருக்கின்றேன், எனக்கு மூட் ஆஃபு, ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இப்படி டேர்ம்ஸ், இந்த வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் யோசித்து பார்க்க சொல்கிறார் ஆச்சாரியலிங்க. ஏன், சுக்காதயா, எது சுகம் எது துக்கமோ அதுவும் அனாத்மா. கை அடிக்கடி இப்படி காட்டுறேன் பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வேறாக இருக்குன்னு அர்த்தம். இப்படின்னா எனக்குள்ளே வந்துடுது, பார்ட் ஆஃப் மீ ஆகிடுறது. சுகம் துக்கம் எண்ணம் மனசு பிராணன் எல்லாம் இங்கே இருந்ததுன்னா என்ன அர்த்தம்,
எல்லாமே எனக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, எல்லாமே எனக்கு அனுபவிக்கக்கூடிய விஷயமா இருக்குது, ஹென்ஸ் நான் கிடையாது. வண்டர்ஃபுல் டீச்சிங் இல்லை? கொஞ்சம் நீங்கள் டுவெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அப்போது விஷயா சுக்காத சுகாதயா அப்படின்னு சொல்லிடுறார். அப்போது மொத்த பிரபஞ்சம் மனசு பிராணன் உட்பட, மனசில் ஏற்படுற எண்ணங்கள் உட்பட எதுவுமே நான் கிடையாது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார். நம்ம முன்னாடியே கொஞ்சம் சஸ்பென்ஸை பிரேக் பண்ணிட்டோம், இல்லைன்னா என்ன சொல்கிறார் மனசு சொல்கிறார். கன்வீனியன்ஸுக்காக இப்போவே நம்ம ரிவீல் பண்ணுறோம், அனாத்மாங்கிறது வந்து எது நான் அல்லவோ இது எல்லாமே அனாத்மாவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி 123 என்ன பண்ணுறார் அப்படின்னா அதே விஷயத்தை 100 டிஃப்ரெண்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். என்ன சொல்கிறார்? மாயா மாயா காரியம். என்னது இது? நம்ம இதில் கேட்ட மாதிரி மாயா மாயா அப்படின்னு பாட்டெலாம் கேட்டிருக்கோம். இந்த ஸ்லோகமும் ஃபஸ்ட்டு வந்து மாயா மாயான்னு வருதே, அப்படி தான் பாடணுமா? அதுதான் பாடியிருக்காரா? அது பாடலை, அது வேற. என்ன இங்கே மாயா ஒரு சொல், மாயா காரியம் இன்னொரு சொல். யாரும் எதுவும் பார்க்குறது இல்லையா? டிவிலாம் சினிமாலாம் நான் ஒன்றுமே இது ஒன்றுமே சிரிப்பே காணும். யார் பாடினா மாயா மாயா சாயா சாயான்னு தெரியலையா? சரி விட்டுடுங்க, ரொம்ப முக்கியமே கிடையாது, நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட், நல்லதாக போச்சு. சரி, மாயானா என்ன நமக்கு தெரியுமா தெரியாதா? மாயானா யோசிச்சு சொல்கிறேளா, அடுத்த கிளாஸ் சொல்கிறேளா, எப்படி சொல்கிறேன் என்னது? இன்னும் சூடு கூட ஆறலை. என்னது? தயவு செஞ்சு சொல்லிடுங்க ப்ளீஸ். படித்தோமா இல்லையா மாயா? ஆ தைரியமாக சொல்லுங்க, பயம் இல்லை, தப்பானாலும் பரவாயில்ல, கற்றுக்கு தானே வந்திருக்கோம். மாயா படிச்சிருக்கோமே, காரண சரீரம் காரண பிரபஞ்சம் சேர்ந்தது மாயா. டோட்டாலிட்டி லெவலில் காரண சரீரம் காரண அவஸ்தா தான் மாயான்னு சொல்கிறோம். எது டோட்டல் பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கோ, காஸாக இருக்கோ, இந்த பஞ்சபூதம் பௌத்திகம் எல்லாம் பேசினோம் இல்லையா, இதற்கெல்லாம் எது காரணமாக இருக்கோ, எது ரூட் காஸாக இருக்கோ, மொத்த மேட்டர் சயின்ஸ் சொல்கிற மேட்டர் சொல்கிறோம் இல்லையா, அதற்கு எது காரணம் அப்படின்னா அது மாயா. அது பீஜ அவஸ்தாவில் இருக்குது, எல்லாம் படித்தோம் இல்லையா? ஓகே, அது மாயா. இந்த மாயா இன்னர்ட்டு அனாத்மா மாயா இந்த காரணம். அது மட்டும் இல்லை, மாயா என்ன ஆகிறது? இந்த காரணம் தான் சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு பார்த்தோம். தட் இஸ் கால்டு மாயா காரியம். மாயாவுடைய ஒரு சேஞ்ச் பரிணாமம் தான் மாயா காரியம். மாயா காரியம் என்னது? மொத்த சூக்ஷ்ம பிரபஞ்சம், டோட்டலான ஸ்தூல பிரபஞ்சம். ஸ்தூல சூக்ஷ்மம் காரணம்னா அர்த்தம் இப்போ கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? சரி, அதுதான் விஷயம் என்ன. அப்போது எதெல்லாம் காரியம்னா எதை குறிக்கிறது? ப்ராடக்டை குறிக்கிறது, கரெக்ட். மாவுலேருந்து எவ்வளோ ப்ராடக்ட் வரும்? இட்லி வரும், தோசை வரும், பணியாரம் வரும், ஆப்பம் வரும், இதெல்லாமே மாவுடைய ப்ராடக்ட். எப்படி சொல்கிறோமோ மாயாவுடைய ப்ராடக்ட் இந்த சமஷ்டி மொத்த சிருஷ்டி, கரெக்ட். இந்த மாதிரி டயத்தில் வந்து சாப்பாடு சம்மந்தமாக பண்ணினோன்னா அப்படி டக்குன்னு என்ன இட்லி சொல்கிறார் சாம்பார் சொல்கிறார் அப்படின்னு உப்பு வரும் என்ன, கொஞ்சம் இதுக்கு தான். சரி, இது மாயா காரியம். என்ன சொல்கிறாரு? மாயா மாயா காரியம் அனாத்ம தத்துவம் வித்தி. எதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கோ, எதெல்லாம் நம்ம இருக்கு இருக்கு இருக்குன்னு இந்த உலகம் பிரபஞ்சம் இதெல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோமோ, அல்லது இந்த ஷரீரத்ரயம் இந்த பிரபஞ்சத்ரயம். த்ரயம்னா என்னது? மூணு. ஷரீரத்ரயம் என்ன மூணு டக்குன்னு சொல்லிடலாமா நம்ம? ஸ்தூல ஷரீரம் சூக்ஷ்ம ஷரீரம் காரண சரீரம். என்ன ஒன்று இந்த ஆர்டரில் சொல்லணும், இல்லைன்னா காரண சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம், எதை இந்த எதாவது ஒரு ஆர்டரில் சொல்லணும். சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் காரண சரீரம், தயிர் சாதம் ரசம் சாதம் அப்படி அந்த ஆர்டராவது பரவாயில்ல. தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்படி சாப்பிட மாட்டோம் இல்லையா? அதனால கொஞ்சம் இந்த ஆர்டர் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் சரியா. இது சரீரத்ரயம். பிரபஞ்சத்ரயம் என்னது? ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் கரெக்ட்,
இது எல்லாமே அனாத்ம தத்துவம் வித்தி, இது எல்லாமே அனாத்மா என்று புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி மகதாதி அப்படிங்கிறார், மகதாதி தேக பரியந்தம். மகத் அப்படிங்கிற சொல்லுக்கு இம்பார்ட்டண்ட்டான மீனிங் இருக்குது. நம்ம என்ன படிச்சுட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம அத்வைத சாஸ்திரத்தை படிச்சுட்டுருக்கோம். நம்ம படிக்கக்கூடிய என்னது அத்வைதம் படிக்கிறோம். இந்த மாதிரி நிறையா ஷட் ஷண்மக ஸ்தாபகா அப்படின்னு யாரை சொல்லுவோம் நம்ம? ஆதிசங்கரரை சொல்லுவோம், கரெக்டா? அப்போது வேதத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆறு மதம் அல்லது ஆறு தர்சனம், ஆறு ஃபிலாசபி சங்கரர் ஆமோதித்து அங்கே வந்து அதில் ஒன்று வந்து உத்தரமீமாம்சம் அல்லது அத்வைதம். இதோடைய இன்னொன்று என்னது அப்படின்னா கர்மகாண்டம், பூர்வ மீமாம்சம், கரெக்ட்? அதுக்கப்புறம் நியாயா வைசேஷிகா, கரெக்ட்? அது ரெண்டு ஃபிலாசபி. அதுக்கப்புறம் யோகசாஸ்திரம் இருக்குது, யோகசாஸ்திரம் ரொம்ப ஃபேமஸ். பதஞ்சலி யோக சூத்திரம் இருக்குது, அப்புறம் அதில் ஆசனா எல்லாமே, அஷ்டாங்க யோகம் எதெல்லாம் சொல்லப்படுறதோ அது யோகசாஸ்திரம். இன்னொன்று ஒன்று முக்கியமாக சாங்கியா தர்சனம் அல்லது சாங்கிய ஃபிலாசபி இருக்குது. இது எல்லாமே அத்வைத்தத்தை தவிர மிச்ச அஞ்சும் எப்படின்னா துவைத தர்சனம் அல்லது துவைத ஃபிலாசபி. எது துவைத்தம் அப்படின்னாக்க, நான் ஒருத்தன் இருக்கேன், ஜெகத் ஒன்று இருக்குது, பகவான் ஒருத்தன் இருக்கான், இதுக்கு பேர் துவைத்தம். துவைத்தம்னா மோர் தென் டூ, சரியா? நம்ம என்ன படிச்சுட்டுருக்கோம்? அத்வைத்தம் படிச்சுட்டுருக்கோம். என்ன அத்வைத்தம்? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். என்ன 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 படிக்க போகிறேன், என்ன என்ன ஃபிலாசபி என்ன படிக்கிறேன், வேதத்தில் என்ன படிக்கிறேன் அப்படின்னா அத்வைத சாஸ்திரம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. இதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ டோட்டல் வேத வேதாந்தத்துடைய எசன்ஸ் டீச்சிங், த டீச்சிங், அல்டிமேட் டீச்சிங் என்ன அப்படின்னா அத்வைதம் அகம் ஆத்மா. அதுதான் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து சொல்ல போகிறேன். அப்போனா என்ன அர்த்தம்? என்ன தவிர வேறொரு இரண்டாம் விஷயம் கிடையாது. என்ன ஏது டீட்டெயில்ஸ் எப்படி எல்லாமே பார்க்க போகிறோம். டிஸ்டர்பிங்காக இருக்கும் இது கேட்குறதுக்கு. எனக்கு பக்கத்தில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கா, நீங்கள் சொல்கிறவர் ஒருத்தர் இருக்கேன், என்னை தவிர எதுவும் கிடையாதுன்னு எப்படி சொல்கிறேன்? அந்த டீட்டெயில்ஸ் விசாரம் வந்து நம்ம அப்புறம் பண்ணலாம், சரியா? அதே மாதிரி சாங்கிய தத்துவத்தில் எப்படி, சாங்கிய தத்துவம் எப்படின்னாக்க சிருஷ்டியுடைய சிருஷ்டி எப்படி வந்ததுங்கிறது சொல்கிறது, சரியா? சாங்கிய ஃபிலாசபி எப்படி சிருஷ்டி வந்ததுன்னு சொன்னால் அவளுடைய பிரகாரம் என்ன அப்படின்னா டோட்டல் காஸ் வந்து மாயா, நம்ம சொல்கிற மாதிரியே மாயா. அதுக்கப்புறம் மாயாவுடைய ஒரு பரிணாமம், ஒரு சேஞ்சு, ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து மகத் தத்துவம். அந்த வேர்டு தான் இங்கே மகத், அதுக்காக இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு, சரியா? மாயாவுடைய ஒரு பரிணாமம் வந்து என்னது? மகத் தத்துவம். அதுலேருந்து ப்ராடக்ட் என்ன வந்ததுன்னா சமஷ்டி அகங்காரா. நம்ம படித்த அகங்காரத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, சரியா? இது அகங்காரா. இந்த அகங்காரத்திலேருந்து என்னெல்லாம் வந்தது அப்படின்னாக்க பதினாறு தத்துவம் வந்தது. நான் இப்போ என்ன பேசின்னு இருக்கேன், சாங்கிய தத்துவத்து பிரகாரம் எப்படி இந்த சிருஷ்டி வந்தது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த பதினாறு தத்துவத்தில் என்ன பதினாறுன்னா பத்து இந்திரியம். என்னது பத்து இந்திரியம்? ஆ, வெரி குட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பஞ்ச சூக்ஷ்ம பூதானி, அஞ்சாச்சா? சரி. அதுக்கப்புறம் ஒன்று வந்து மனஹா, மனஸ். ஓகே, எவ்வளோ ஆச்சுது இப்போ? பதினாறு ஆச்சா? இதுக்கப்புறம் அந்த பஞ்ச சூக்ஷ்ம பூதத்துலேருந்து பஞ்ச பாஞ்ச பௌத்திகம் அல்லது பஞ்ச ஸ்தூல பூதம்னு சொல்லலாம், கரெக்ட்? ஸ்தூலம்னா எது நமக்கு அப்பியரன்ஸில் இருக்கோ, எதால் டைரெக்டாக பார்க்க முடியுமோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ. சூக்ஷம்னா அதை பண்ண முடியாது, அதுதான், சரியா? அப்போ எவ்வளோ ஆச்சு? ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ ஆச்சு, சரியா? சதுர்விம்சதி தத்வானி. இதுதான் சாங்கியாவுடைய சிருஷ்டி பிரகரணம், சிருஷ்டி தத்துவம். என்ன சொல்கிறாரு? மகதாதி தேக பரியந்தம். இப்போ இந்த இருபத்தி நாலில் தேகம் வந்துதா வரலையா? தேகம் வரல,
இந்த மனசு இந்திரியம்லாம் எங்கே இருக்கும்? இன்க்ளூடட். எப்போ மனசு இந்திரியம் சொல்லி பஞ்சபூதம் சொல்கிறோமோ அதில் தேகமும் இன்க்ளூடட். கிளியர் இல்லையா? அப்போது தேக பரியந்தம் மகத்திலேருந்து ஆரம்பித்து தேகம் மட்டும் எல்லாமே அனாத்மா, மொத்தமும் அனாத்மா அப்படிங்கிறார். அசத் இதம் அநாத்ம தத்துவம். எது அநாத்ம தத்துவமா? எது அசத்தோ? அசத் அசடு அப்படி சொல்கிறோம்ல, அசத் இது அசடு இல்லை. நே அசத்னா என்ன அர்த்தம்? கீதையில் சொல்கிறார், நாசத்தோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதஹா அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது ரெண்டாவது அத்தியாயத்திலேயே. எது அசத் அப்படின்னாக்க, எது உண்மை இல்லையோ ஆனால் உண்மை போல் தோற்றம் அளிக்கிறதோ, ஒன் தட் இஸ் சீமிங்லி ரியல், அதுக்கு பேர் தான் மித்யா. இது நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னா, டெய்லி தெரியும் நமக்கு, சில நாள் மேபி தெரியாமல் இருக்கலாம். என்னது? ஸ்வப்னம். ஸ்வப்னத்தில் நீங்கள் ஒரு வீடு கட்டினேல்ல, பீச் ஓரத்தில் அழகாக கார்டன்லாம் வச்சு ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு பெரிய பங்களா கட்டினேல, அது உண்மையா பொய்யா? பொய். அவரோ மித்தியான்னு சொல்லிட்டான் டக்குன்னு. என்ன கனவு காணும்போது அந்த வீட்டில் சாப்பிட்டேனே, குளித்தேனே, விளையாடினேனே, குதிச்சேனே, எல்லாம் பண்ணினேனே, சந்தோஷமாக வேறு எழுந்தேனே, சா கனவா? பாரு அதே 12x12 ரூமில் படுத்துட்டு இருக்கோம் பார், அந்த வீடு எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தது, ஆனால் ஆக்சுவலாக எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இங்கே என்ன சொல்கிறார்? அசது இதம் அநாத்ம தத்துவம். எது அசத்தா? மொத்த அனாத்மா வந்து அசத்து அல்லது மித்யா. மித்யானா என்னது? எது எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கோ ஆனா உண்மையிலேயே இல்லையோ. அப்படி சொன்னா வலிக்கும், அது மேல விழுந்ததுன்னா ரத்தம் வரும். இவ்வளோ டேஞ்சிபிளா, இவ்வளோ யூஸ்ஃபுல்லா, இவ்வளோ நல்லதா, இவ்வளோ வெரைட்டி வெரைட்டியா, எவ்வளோ சீனரிஸ், என்ன நேச்சர், என்ன உலகம், என்ன பியூட்டி, வா எவ்வளோ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, அதோட நேரத்தில் சேர்த்து வச்சு துக்கத்தையும் கொடுக்கறது, இது எல்லாம் அசத்து சொல்கிறோமே. அங்கே இருக்க வேதாந்தம், அங்கே இருக்க அத்வைத்தம், ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டிங். இங்கே வந்து இதை ஸ்ருதியில் சாஸ்திரத்தில் எது சாரமாக சொல்கிறதோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இங்கே டீப்பான விசாரத்துக்கு நம்ம போக போகிறது இல்லை, சரியா? அப்போது மொத்தம் அனாத்மா எப்படியா? அதுக்குன்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. எது அனுபவத்தில் இருக்கோ, எது உண்மையிலேயே இல்லையோ, எதற்கு ஸ்வயமான எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதோ, கரெக்ட், எது உண்மை போல் இருக்கிறதோ ஆனால் உண்மை இல்லையோ, இது எல்லாமே அசத்து, இது எல்லாமே மித்யா. அப்போ மொத்தம் அனாத்மா எப்படிப்பட்டது? இத்தனை நேரம் மகத்து, அதுக்கு முன்னாடி மாயா, மகத்திலேருந்து வந்து அகங்காரம், அகங்காரத்திலேருந்து தேகம், பிரபஞ்சம் எல்லாம் எப்படி இருக்கு? மித்யா. அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அசத்து மித்யா, அதுக்கு அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. மறு மரீச்சிகா கல்பம், மறு மரீச்சிகா கல்பம். இப்போ சம்மர் வரப்போகிறது, நீங்கள் வந்து மத்தியானமாக நடந்து வந்தேன்னா வெயில் இருக்கும்போது அந்த தார் ரோட்டில் அப்படியே தண்ணி ஃப்ளோவாகிற மாதிரி தெரியும், காணல் நீர். அப்போல்லாம் டெசர்ட்டு தான் சொல்லுவோம், என்ன அந்த டெசர்ட்டு மட்டும் கூட போவோம்னா இங்கேயே நமக்கு வந்து தெரியறது. அந்த காணல் நீர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கு. குழந்தைய பார்த்து, ஹே பாரு 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 மிராஜ், பாரு மிராஜ், மிராஜ் நீ பார்த்துருக்கியா மிராஜ், அம்மாவை காட்ட சொல்லு நெக்ஸ்ட் டைம். காணல் நீர்
பார்க்க அழகாக இருக்கும், பியூட்டியாக இருக்கும். அதுவும் இன்ஃபேக்ட் வந்து அது எவ்வளோ ரியலாக இருக்கும்னா, என்ன இந்த பாலைவனத்தில் இப்படி போகும்போது தண்ணி இருக்குன்னா ஓடு போவோம். அங்கே போனால் ஒன்றும் கிடையாது, அனுபவத்தில் இருந்து தான் இருந்தது, ஆனால் உண்மையிலேயே கிடையாது. எவ்வளோ பியூட்டிஃபுல் உதாரணம் சொல்கிறார் பாருங்க. அது மாதிரி மொத்த சிருஷ்டி வந்து அனுபவத்தில் இருக்குது, டேஞ்சிபிளாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதோடைய ரியாலிட்டி என்னென்னு விசாரம் பண்ணி பார்த்தோன்னா உண்மையிலேயே அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. வாழைத்தண்டை உரிச்சிருக்கேலா? வாழைத்தண்டை உரிச்சிருக்கோமா? என்ன வரும் உரிக்க உரிக்க? இல்லை வெங்காயம் எடுத்துக்கோங்க, அபஜாரம் அபஜாரம். இல்லை வெங்காயத்தை உரிச்சோம்னா என்ன இருக்கும் ஃபைனலாக? வெங்காயம்னு ஒரு விஷயம் வந்து எதை வெங்காயம்னு சொல்கிறோமோ அதோடைய எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஆகிறது? எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தது, நல்லா மசாலா பண்ணி சாப்பிட முடியறது, எல்லாம் பண்ண முடியறது. உரிக்க 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 வெங்காயம்னு ஒரு விஷயம் எப்படி இல்லாமல் போகிறதோ, பாக்கி இருக்கிறது அந்த இல்லைங்கிற விஷயத்தை எவன் அனுபவிக்கிறானோ அந்த அப்சர்வர் மட்டும் இருக்கான். அப்போ நான் மட்டும் இருக்கேன், இதை வந்து டக்குன்னு மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓ அப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாமே சூன்யம், மொத்த உலகம் மாயா, ஒன்றுமே கிடையாது, சூன்யம் அப்படின்னு பௌத்த மதத்தில் போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான் ஒருத்தன், இங்கே ஏய் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறது யாருமே வரல, எவ்வளோ பெரிய தப்பான ஸ்டேட்மெண்ட்டு, ஹாலில் யாருமே இல்லை, கிளாஸுக்கு வந்த 7 மணி ஆகிறது, கிளாஸில் யாருமே இல்லை, ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன் தெரியுமா? யாருமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கார். அது மாதிரி ஒன்றுமே இல்லை. என்னடா இருக்கு இந்த டம்ளர்ல, பாக்ஸில் என்ன இருக்கு? பாக்ஸ் காலி, ஒன்றுமே இல்லை. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பாக்ஸுக்குள்ளே ஆகாசம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்க்குறவன் நான் இருக்கேன், இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் நான் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ட்ரூத் கிடையாது. புரியுது இல்லையா? அப்சர்வர் யார் வந்து எல்லாவற்றையும் இல்லாததையும் இல்லாததையும் எவன் உணர்கிறானோ, எவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறானோ அவன் அஸ்தி, அவன் இருக்கான், அவனே சத்து அப்படின்னு கன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போது இந்த உலகம் எப்படி இருக்குது? விசார பரியந்தம் ஜகத்து ரமணீயம். ஆனால் நிஜமாகவே இந்த உலகம் எப்படி இருக்குது? ப்ராக்டிக்கலாக இதை பார்த்தோம் அப்படின்னா எப்படி அந்த காணல் நீர் அனுபவத்தில் இருந்து ஆனால் எந்த பிரயோஜனம் இல்லையோ, அதே மாதிரி இந்த உலகம் எவ்வளோதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும், எவ்வளோதான் பிரயோஜனம் கொடுத்தாலும், என்னுடைய பாதுகாப்புக்கு என்னுடைய நிம்மதிக்கு உலகத்தை சார்ந்து இருந்தேனே ஆனால் மறுமரீச்சிகா கல்பகா. யார் கஷ்டப்பட போகிறது? யார் கஷ்டப்பட போகிறா? நான் தான் கஷ்டப்பட போகிறேன். அப்போ இந்த உலகம் உண்மையாகவே இல்லை, அனுபவத்தில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜஸ்ட்டு அனாத்மாவுடைய விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிண்ட் பண்ணுறார். இதோடைய விசாரம் டீப்பாக நம்ம அப்புறம் பண்ண போகிறோம். இதுதான் வேதாந்த சாஸ்திரம். சாங்கியா என்ன பண்ணுறது? சாங்கியா பற்றி சொன்னேலே அப்படின்னா, சாங்கியாவுடைய ஃபிலாசபி வந்து மகத், மகத்துக்கு மேலே மாயா, மாயாவும் இருக்குது, புருஷன் புருஷனும் இருக்கான் அப்படின்னு துவைத்தத்தில் வந்து முடியறது. ஏன்னா மாயா அவ்யக்தம் காரணம் எல்லாம் சொன்னோம்ல, அதுவும் இருக்குது புருஷனும் இருக்கான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறது. அப்படி இருந்ததுன்னா, எனக்கு ரெண்டாம் ஒரு வஸ்து இருந்ததுன்னா, ஸ்ருதி சொல்கிறது பிருஹதாரண்ய உபநிஷத், த்விதி ஆத்மம் பயம் பவதி. எங்கே ரெண்டாவது விஷயம் இருக்கோ அங்கே என்ன ஆகிறது? லிமிட்டேஷன்ஸ், அபூர்ணத்துவம் ஏற்படுறது. எங்கே அபூர்ணமோ அங்கே துக்கம் துயரம் எல்லாம் வருது. புரியுறது இல்லையா? அத்வைத்தம் என்னது? ஒரே வஸ்து பூர்ணகா எல்லாமாகவும் இருக்கேன். அப்போ இந்த ஜெகத்து என்னது அப்புறம் சொல்ல போகிறாரு? இது வந்து கனவில் இருக்கிற மாதிரி வெறும்ன ஒரு தோற்றம்,
அப்போ நான் யார்? இதுக்கெல்லாம் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் பிரம்ம தத்துவம். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. எது ஜீவான்னு சொல்கிறேன்னோ ஜீவனும் பிரம்மனும் வேறு வேறு கிடையாது. அப்போ இந்த அனாத்மா இவ்வளோ நாள் படித்தோமே, இது என்னது? மித்யா, காணல் நீர் போல. அதனால் இது எல்லாமே டூப்ளிகேட், நிஜமாக கிடையாது. ஏன்னா இதுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, சொப்பனம் போல. கரெக்டாக அதனால் என்ன பண்ணணும்? அதுக்கு எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிடணுமா? ஒன்றும் போக சொல்லலை. இந்த அறிவோடு இதை எப்படி, எதற்காக, எவ்வளோ இதை யூஸ் பண்ணணுமோ, எவ்வளோ இதுலேருந்து டெரைவ் பண்ணணுமோ பண்ணிவிட்டு இதையே கதின்னு இருக்க வேண்டான்னு சொல்லணும். இதோடைய ரியாலிட்டி, உலகத்துடைய ரியாலிட்டியை புரிஞ்சுண்டு எவ்வளோ நமக்கு யூஸ் பண்ணணுமோ பண்ணிவிட்டு அதோடைய ரியாலிட்டி புரிஞ்சுண்டு போனால் போதும். அப்போது எங்கே பீஸ், எங்கே செக்யூரிட்டி, எங்கே நிம்மதி, எங்கே சந்தோஷம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்லும்போது பகவான் மேலே பகவான் மேலே சார்ந்துரு, உலகத்துக்கு மேலே சார்ந்துருக்காத. அந்த பகவானே உனக்கு பர்மனெண்ட் நிம்மதி, பர்மனெண்ட் சந்தோஷம். அப்புறம் என்ன, அந்த பகவான் யார், பகவான் யாருன்னு பண்ணோம், கடைசியில் டெரிவ் பண்ணது பகவான் நானும் ஒன்று. அதனால் ஃபைனலாக என்ன சார்ந்தரு, என்னானே எனக்கு பர்மனன்ட் நிம்மதி அப்படின்னு முடியல் சாஸ்திரம். ஒண்டர்ஃபுல் டீச்சிங் இல்லை? அதை தான் இங்கே 123 சொன்னார். அப்போது என்டையர் அனாத்மா மித்யா அப்படின்னு ஸ்ருதி வாக்கியத்தை வச்சுட்டு இங்கே சொல்கிறார். புரியறது இல்லையா? அப்போ சாங்கிய தர்சனம் வந்து நம்ம பார்த்தா மாதிரி அது துவைத்தத்தில் முடிக்கிறது. வேதாந்த அத்வைத்தம் டீச்சிங் என்ன பண்ணுறதுன்னா, எப்படி இதுக்கு உதாரணம் அழகாக சொல்லணும்னா, இங்கே இல்லையா, சரி, நம்ம கழுத்தில் போட்டுருக்கிறது என்ன போட்டுருக்கோம், இதை பார்க்காதீங்க, செயின் போட்டுருக்கோம். எதை செயின்னு சொல்கிறோம்? கோல்டு சொல்கிறோம், கரெக்ட். அழகாக பௌர்ணமி அமாவாசை வேலை அலை கொஞ்சம் பெருசு பெருசாக வரும். அலைன்னு சொன்னால் கூட அது என்னது ஆக்சுவலி? ஜலம், வாட்டர். புரியுதா? எந்த அளவுக்கு பானையாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும், அலையாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு அது உண்மை? புரியுதா? ஆக்சுவலாக அது என்னது? கோல்டுக்கு ஒரு பேர், ஜலத்துக்கு ஒரு பேர், களிமண்ணுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய பேர். புரியறதா? அப்படி அசத் இதம் அனாத்ம தத்துவம் வித்தி, மறுமரீச்சிக்கா அவர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி இந்த என்டையர் பிரபஞ்சம் அனாத்மா எப்படி பானை செயின் அலை போல. அதோடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? பானை வந்து களிமண்ணை சார்ந்துருக்கு, ஒன்று க்ளோஸாக, செயின் வந்து கோல்டு. கோல்டு இல்லைன்னா செயின்னு ஒரு விஷயம் எதையும் சொல்ல முடியாது, கரெக்டாக. ஆக்சுவலாக நீங்கள் நம்ம வந்து விசாரம் பண்ணி பார்த்தோன்னா, அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா, கழுத்தில் போட்டுருக்கிறது என்ன போட்டுருக்கோம்? போட்டுருக்கிற செயினை கொஞ்சம் டீப்பாக சிந்திச்சு பாருங்கோ, என்னது இது, இது என்ன போட்டுருக்கேன் அப்படின்னா என்ன தெரியும்? கடையில் போய் அதை போட்டுட்டு வேறு வாங்கும்போது என்ன பண்ணுறான்? அந்த செயினை ரவுண்டாக பண்ணுறான். இப்போல்லாம் அழகாக இருக்குல்ல, ரவுண்டாக பண்ணி இவ்வளோ தான் இதுக்கு வேல்யூ. எதுக்கு வேல்யூ? செயினுக்கா வேல்யூ? கோல்டுக்கு வேல்யூ, கரெக்ட். ஆக்சுவலாக கோல்டு அது. அது மாதிரி இந்த மொத்த சிருஷ்டி, ஜகத்து, உடம்பு, மனசு எல்லாம் சேர்த்துக்கணும். அனாத்மா எப்படி? செயின் மாதிரி, நாட் ரியலி ரியல், சீமிங்லி ரியல். அதுக்கு ஸ்வயமாக எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. புரியறது இல்லையா? அதை தான் இங்கே வந்து ரொம்ப அழகாக சொல்கிறோம். அசத் அசத் இதம் அனாத்ம தத்துவம், இந்த அனாத்மா அசத்து அப்படின்னு. அப்போ என்னது இருக்கு? எஸ் எய்வ ஸ்புரணம் சதாத்மகம் அசத் கல்பார்த்தகம் பாசதே, இருக்கிறது சத் சத் சத். இந்த ஆத்ம சைத்தன்யம் சத்ரூபமாக எல்லாமாகவும் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுன்னு நிரூபணம் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த அப்சர்வர் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில், அந்த யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறானோ அவன் எப்போவுமே இருக்கான். அதை தான் வந்து அடுத்த ஸ்லோகத்திலேருந்து சொல்ல போகிறார். ஸ்லோகம் 124. அததே சம்ப்ரபக்ஷ்யாமி ஸ்வரூபம் பரமாத்மனஹ
யத்விஜ்ஞாயனரோ பந்தஹா யத்விஜ்ஞாயனரோ பந்தாத் முக்தஃ கைவல்யமஷ்ணுதே. எக்ஸலண்ட். 124. இங்கேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், கிராஸ் போட்டு டீட்டோ எல்லாம் இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டண்ட்டாக எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். இங்கே இன்னும் நல்லா இம்பார்ட்டண்ட்டு சரியா. 124 136 மட்டும் ஆத்ம தத்துவம். என்ன கேள்வி கேட்குறார், அனாத்மா கஹன்னு கேட்டு முடித்ததை 123 முடிச்சுட்டார். எங்கே ஆரம்பித்ததுன்னா 72 ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்தது. 123 உடைய அந்த கேள்வியோட பதில் முடிஞ்சு அடுத்த கேள்வி எடுத்துக்கிறார். என்னது, பரமாத்மா கஹ, கரெக்ட். பரமாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன அப்படி கேட்குறா இல்லையா, அந்த கேள்விக்கு இங்கே பதில். அத்தே சம்பிரவக்ஷாமி, அத்தா அதற்கு பிறகு, ஆஃப்டர் என்னது, இவ்வளோ நேரம் அனாத்மா பற்றி சொன்னதுக்கு பிறகு சம்பிரவக்ஷாமி. என்னது சம்பிரவக்ஷாமி, ஸ்வரூபம் பரமாத்மனா. உங்களுக்கே புரியும், பரமாத்மா ஸ்வரூபத்தை நன்றாக சொல்கிறேன் கூறுகிறேன் கேள். எத் விஜ்ஞாய, அதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா, அதை உணர்றது மூலியமா, தெரியறது மூலியமா, புரிஞ்சுக்கிறது மூலியமா, அதோடைய ஞானத்தை அடைவது மூலியமா, எது விஜ்ஞாய நரஹா முக்தா பவதி. நரஹானா யாரு, மனுஷன். முக்தா மோக்ஷத்தை அடைகிறான், சம்சாரத்திலேருந்து விடுபடுகிறான். எது சம்சாரம், பந்தா பந்தாத் முக்தா பவதி. எது பந்தம், பந்தம் பந்தாத்னா பாண்டேஜ். எந்த மாதிரி பாண்டேஜ் அப்படின்னா, எப்படி இருக்கு, காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அல்லது ராக துவேஷ, இதோடைய கிரிப்பில் நான் இருக்கேன், இதோடைய பிடியில் நான் இருக்கேன், கரெக்ட். ஐ ஆம் த காமி, ஐ ஆம் த குரோதி. எல்லோரும் எம்எஸ்சி எம்பிஏ எம்சிஏ பிஹெச்டி எம்எஸ் எல்லாம் போட்டுக்கிறாள்ல, நம்ம போட்டுக்கணும் காமி குரோதி லோபி மோகி இல்லையா. அப்போ காம குரோதாதிகளுடைய பிடியில் நம்ம இருக்கோம், டக்குன்னு கோபம் வந்துடுது, ஆசை வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி போகிறோம், பல வருஷம் தீர்ந்து போய்டுறது, கரெக்ட். காமக்ரோதாதிகளுக்கு நான் உட்பட்டு இருக்கின்றேன். இதெல்லாம் ஏதாவது தடைப்பட்டதுன்னா பயம் வந்துடுறது. இப்போது இந்த டைத்தில் வந்து பயத்தை பற்றி நம்ம பேசவே வேண்டாம், என்ன இந்த டாபிக்குள்ளே நான் போகலை, என்ன பயம் வந்துடுறது சரியா. இதெல்லாம் எதை குறிக்கிறது, மென்டல் லெவலில் சம்சாரத்துடைய எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது. ஃபண்டமெண்டலாக என்ன இருக்குது அப்படின்னா, தேக அபிமானம். தேக அபிமானம், எது தேக அபிமானம், நான்கிற விஷயத்தை வந்து ஐ ஆம் திஸ் பாடி, ஐ ஆம் திஸ் மைண்ட், நான் வந்து இந்த உடம்பு மனசு, நான் பிறந்தேன், நான் ஒரு நாள் கண்டிப்பாக போயிடுவேன், ஒரு நாள் நான் இல்லாமல் போயிடுவேன். எவ்வளோ பெரிய பயம் இது. கதாசூன அகதாசூச்ச ந அனுசோசந்தி பண்டிதாக, முதல் ஸ்லோகம் உபதேசத்தில். இருக்கிறவர்கள் பற்றியும் இல்லாதவர்கள் பற்றியும் ஞானி கவலைப்படுவதில்லை, மரண பயம் கிடையாதுன்னு இன்டைரக்டாக சொல்கிற. எதனால் நமக்கு இருக்குது அப்படின்னா, தேக அபிமானம். எது தேக அபிமானம், நான் இந்த உடம்பு, என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் எதில் இருக்குது, ஐ ஆம் திஸ் பாடி, ஐ ஆம் திஸ் மைண்ட், அதுதான் பந்தம். அதுலேருந்து விடுபட்டால் மோக்ஷம். எப்படி அதுலேருந்து விடுபட முடியும், ஃபிசிக்கலாக ஏதாவது கட் பண்ணி வச்சு பண்ணி பண்ணிட்டால் ஏதாவது நினச்சி பண்ணிவிடுவோம், அப்படி பண்ண முடியாதே. மனுஷியானாம் மன ஏவ பந்த மோக்ஷ காரணம். உண்மையாகவே பந்தம்னு ஒன்று இருந்ததுன்னா சொல்லப்படுறார் பின்னாடி,
கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா அது சத்தியம். எல்லாம் என்னன்னு சொன்னோம் நம்ம அனாத்மாலாம் மித்யா. அதே மாதிரி நான் இந்த உடம்பு மனசுங்கிறது என்னது? நோஷன், என்ஓ டிஐ ஓஎன், நினப்பு. கரெக்ட், முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த நினப்பு தான் என் பொழப்பை. கரெக்ட், அந்த நோஷனை அதுதான் பந்தம். ஐத்திரேய உபநிஷத்து அழகாக என்ன பண்ணுறதுன்னா, ஒரு கேஜ் கூண்டுக்குள்ள பறவை உட்கார்ந்துருக்கிற மாதிரியும், அந்த பரம ஜீவாத்மாவாகவும் அந்த கூண்டு வந்து டோட்டலாக அஜ்ஞானம்ங்கிற பந்தமாகவும், ஞானத்தை அடையிறதுனால அந்த பந்தத்தை இது பண்ணி பறவை பறக்கு போச்சுடி, பறந்து போச்சு பறவை அப்படின்னு. அது மாதிரி என்ன, எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ், பாண்டேஜ். எது லிமிட்டேஷன்? நான் இந்த உடம்புக்கும் மனசுக்கும் உட்பட்டவன். ஐ ஆம் பாடி இஸ் தேர், ஐ ஆம் தேர். பாடி நாட் தேர், ஐ ஆம் நாட் தேர். அப்போ ஐஎம்ங்கிறது என்ன அர்த்தம்? இஸ் ஈக்குவல் டு பாடி. இதுதான் லிமிட்டேஷன் சொல்கிறது. இதுலேருந்து விடுபடுறது தான் மோக்ஷம். இந்த விடுதலை எதனால் கிடைக்கும்னா, ஞானத்தினால தான் கிடைக்கும். தத் விஜ்ஞாயாய, எது விஜ்ஞாயாய, அந்த பரமாத்மா பற்றி முழுசாக தெரிஞ்சுண்டா இதுலேருந்து விடுதலை. என்னது? கைவல்யம் அஷ்ணுதே. உபநிஷத்தோட வாக்கியம் எப்படி முடியறது? கைவல்யம் பலமஷ்ணுதே, கைவல்யம் பலமஷ்ணுதே. கைவல்ய உபநிஷத்து முடியறது எப்படி? எது கைவல்யம்? அகம் ஆத்மா அத்வைதா இது ஞானம். எது ஃப்ரீடம், எது மோக்ஷமா? ஞானாத்யேவ மோக்ஷம். எது ஞானம்? நான் அத்வைத ஆத்ம சைத்தன்யம். கரெக்ட், என்னை தவிர ரெண்டாம் வஸ்து கிடையாது, இருப்பது நான் மட்டுமே. சத் சித்து ஆனந்தகா, அல்லது சத்தியம் ஞானம் அனந்தம் அகம். இரண்டாம் ஒரு வஸ்து இருக்க முடியாது. தது ஏகோ அவசிஷ்டா, ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். கேவலோகம், அத்வைத்தம் என்னது? கேவலம். கேவலம்னா கேவலம், அது இல்லை. கேவலம்னா ஏகா அத்வைத்தா, இரண்டாம் வஸ்து கிடையாது, இருப்பது ஒன்று மட்டுமே, பூர்ணமே. அதுதான் என்னுடைய நேச்சர், என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அதுதான். புரியறது இல்லையா? அதனால் அப்படி புரியறதுனால, அதுதான் நான் புரியறதுனால கைவல்யம் பலமஷ்ணுதே, கைவல்யம் பலமஷ்ணுதே. அப்போ இந்த பிரபஞ்சம் எல்லாம் என்னது? அனாத்மா, என்னுடைய குளோரி. எப்படி கனவுல எவ்வளோ விஷயம் பண்ணி எவ்வளோலாம் பண்ணி எவ்வளோலாம் பண்ணுறோமோ, கனவுல நம்மளை தவிர, இன்ஃபேக்ட் நம்மளை கூட சொல்ல முடியாது, கனவுல என்னை தவிர வேற ஒரு விஷயம் கிடையாது. அங்கே இருக்கிற காரு, பங்களா, தண்ணி, மோட்டார், மாமியார், மாமனார், எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே யாரு? நான் மட்டும்தான். கரெக்ட், இல்லை அப்படின்னா அவெல்லாம் உங்களுக்குள்ளே போயிருக்கணும். எப்போவாது சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ, சாப்பிடும் போதோ, தூங்குறதுக்கு முன்னாடியோ, இல்லை புரியுது தானே சொல்கிறது? கனவுல அவ்வளோ பேர் வரான்னா எப்படி உள்ளே போனாவா? நீங்கள் ஒத்தத்திரையாக பாஸ் கொடுத்து உள்ளே அனுப்பிச்சுக்கணும். இன்ஃபேக்ட் இப்போ என்ன பண்ணோம்? ஸ்க்ரீனிங் வேறு பண்ணி அனுப்பணும். சரி, ஓகே. அதனால் வெறும்னா என்ன ஸ்வரூபம் என்னுடைது? பியூர் அவேர்னஸ் ஸ்வரூபம். அதை தான் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போகிறார். அதனால் கைவல்யம் அஷ்ணுதே, கைவல்யம் ஆத்ம ஜானத்தினால எந்த பரமாத்மா, அந்த பரமாத்மாவை உணர்றது மூலியமாக எல்லா விதமான பந்தங்கள்லேருந்து நீக்கப்படுகிறேன், எல்லா சம்சாரத்திலையும் நீங்கிறது. அதுதான் மோட்சம், அதுதான் கைவல்யம். 125. அஸ்தி கஷ்சித் ஸ்வயம் நித்யம் அஹம் பிரத்யயலம்பனஹ அவஸ்தாத்ரய சாக்ஷி ஸன் பஞ்சகோஷ விலக்ஷணஹ. எக்ஸலண்ட் டாபிக் வந்துட்டார் ஃபுல்லாக. முன்னாடி அறிமுகப்படுத்தினாரா, இப்போ டைரக்டாக பரமாத்மா நான் என்னங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த 125 இன்ஃபேக்ட் இதுலேருந்து மெயினாக ஆரம்பித்து ஆத்ம லக்ஷணத்தை சொல்ல போகிறார். 136 மட்டும். ஓகே, அதில் வந்து
என்ன அதோடைய பேஸா என்ன அப்படின்னா ஆத்மானா என்னங்கிற டெஃபினேஷனோட அறிமுகத்தை பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். சரியா? அப்போது ஆத்மா அப்படின்னா சுவாமிஜி அழகாக வந்து ஒரு கேப்சூல் அஞ்சு விஷயமாக எடுத்து கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணத்தையும் கொடுத்து சூப்பராக நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸலண்ட். அது அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா இதுதான். இது என்னது அப்படின்னா நீங்கள் அந்த பார்ட்டியான்னு கேட்கக்கூடாது. இது என்னது? சாதாரணமாக கை, கரெக்ட். ஓகே, இங்கே நமக்கு என்ன தெரிகிறது? நீங்கள் என்ன பார்க்குறேன் அப்படி கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? கை. ஆன்சர் தெரிஞ்சவா வந்து கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு சொல்ல முடியும். இப்போ என்ன இங்கே கை தெரியறது, கரெக்டா? நெக்ஸ்ட் கேள்வி என்ன கேட்போம் நம்ம? கை மட்டுமா தெரியறது, விரலெல்லாம் தெரியறது, ரேகையெல்லாம் தெரியறது, எல்லாம் சேர்த்து தான் கை. சரியா? இங்கே என்ன தெரியறது? இந்த கை மட்டும் தெரியறதா, வேறு ஏதோ தெரியறதா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நெக்ஸ்ட் பதில், கை மட்டும் தெரியலை, கையோடு சேர்ந்து லைட்டும் தெரியறது, கரெக்ட். லைட் இல்லைன்னா கை தெரியாது. அப்போது கையை பார்க்கும்போதே நேச்சுரலாக என்ன, எனக்கு லைட்டையும் நான் பார்க்குறேன். இந்த கை மேலே ஃபுல்லாக வியாபித்திருக்கக்கூடிய பரவேடாயிருக்கக்கூடிய லைட்டை நான் பார்க்கின்றேன், கரெக்ட். அப்போ கையை பார்க்குறேன்னு சொன்னாலே, கை இருக்குன்னு சொன்னாலே லைட்டையும் நான் சேர்த்து தான் சொல்லிகிட்டுருக்கேன், கரெக்ட். ஓகே, இங்கே லைட்டு தெரியறதா? நான் கையை எடுத்துட்டேன், ஆனால் இங்கே லைட் இருக்கா? இருக்கு. இது புரியறது இல்லையா? சரி, ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ இந்த லைட்டு, இந்த கையும் லைட்டையும் மட்டும் எடுத்துப்போம், ஃபாலோ பண்ண முடியறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம இது வந்து திருஷ்டாந்தம், அதுக்கப்புறம் தார்ஷ்டாந்தத்துக்கு போவோம். திருஷ்டாந்தம்னா உதாரணம், உதாரணத்துலேருந்து கான்செப்டுக்கு போவோம். இந்த கை, கை மேலே லைட் இருக்குது, கரெக்ட். ஓகே, கையுடைய ஒரு பார்ட்டாக லைட்டு, ஒரு அங்கமாக இல்லை, கையுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக அட்ரிபியூட்டாக குணமாக கிடையாது, இல்லை கையிலேருந்து லைட்டு வந்து வந்ததா? வரல. நம்பர் ஒன். சரி, இந்த கை. நெக்ஸ்ட்டு நம்பர் டூ, பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா, இந்த கை அல்லது இந்த கையில் இருக்கக்கூடிய லைட்டு கைக்கு உட்பட்டதா? கை இல்லைன்னா லைட் இருக்காதா? கை இருந்தால் லைட் இருக்குமா? எப்படி லைட்டுக்கும் கையுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப்பு? கை மேலே லைட்டு டிபெண்ட்டா இல்லையா? ஏன் லைட் இல்லைன்னா எனக்கு கை தெரியாது, கை இல்லைன்னா லைட்டு பாட்டுக்கு இருக்கும், கரெக்ட். அப்போது லைட்டை பொறுத்த மட்டும், வெளிச்சத்தை பொறுத்த மட்டும் இன்டிபெண்ட் ஆஃப் ஹேண்ட், கரெக்ட். அதுக்கப்புறம் லைட் எப்படி இருக்குது? இந்த கையில் இங்கே மட்டும் லைட் இருக்கா, இங்கே லைட் இருக்கா, எல்லா இடத்துலையும். ஸோ ஊடி உருவி பரவி இருக்குது, ஆல் பர்வேடிங், கரெக்டா? சரி, அதுக்கப்புறம் என்னது? இந்த கை வந்து ஒரு ஒரு அடி சொல்லலாம் இல்லையா, இந்த மேலேருந்து கீழே ஒரு அடி, இங்கேருந்து சேர்ந்து கா அடி, ஹாஃப் ஃபீட்டு பை ஒன் ஃபீட் அப்படி சொல்லலாம், கரெக்டா? அப்போது லைட்டு வந்து இவ்வளோ தான் இருக்கா, இந்த கைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் லைட் இருக்கா, அல்லது கையோட பவுண்ட்ரிக்கு மட்டும் லைட் இருக்கா, பவுண்ட்ரிக்கு வெளியிலையும் லைட் இருக்கா? அப்போது லைட்டு வந்து கையோட பவுண்ட்ரினால் நாட் லிமிட்டட் சொல்லலாம் இல்லையா. கைக்கு வெளியிலையும் லைட் இருக்குது, கைக்கு மேலேயும் லைட் இருக்குது, கைக்கு கீழேயும் லைட் இருக்குது, இன்ஃபேக்ட் பின்னாடி நமக்கு தெரியலனாலும் அங்கேயும் லைட் இருக்குது. சரி, இப்போ கையை எடுத்துட்டா லைட்டும் போயிடுமா இருக்குமா? அப்படின்னா கை எடுத்தால் எல்லாமே இருட்டாக போயிடணும் இல்லையா? அப்போது கை இருந்தாலும் இல்லைனாலும் லைட் எக்ஸிஸ்டிங், கரெக்ட். அப்போ கை எடுத்ததுக்கு பிறகு கையை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினோமோ அதே மாதிரி லைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறதா? இந்த கையை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், இதுதான் கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக இருக்குமான்னு தெரில. இந்த கையை அனுபவிக்கிறோம்ல, கையின்னு ரொம்ப டேஞ்சிபிளாக சொல்கிறோம், அதே மாதிரி கை எடுத்ததுக்கு பிறகு லைட் அப்படி உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியாது, கரெக்டா? இப்போ அஞ்சு விஷயம் சொல்லியிருக்கேன், கரெக்ட்.
கையையும் லைட்டையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கையோட பொசிஷனில் வந்து உடம்பை போட்டுக்கோங்க, பாடி. லைட்டுங்கிற விஷயத்துக்கு வந்து ஆத்ம சைத்தன்யத்தை போட்டுக்கோங்க. அப்போது இந்த உடம்பு எல்லோரும் உயிரோடு இருக்கும் இல்லையா, அப்போது இந்த உயிரோடு தான் இருக்கேன், இந்த கிளாஸ் தான் என்ன ஆகிடும் தெரியல, அப்படி இருக்குது கிளாஸு அப்படிலாம் சொல்லலைன்னு நினைக்கிறேன், சரியா? அப்போது இந்த உடம்பு ஆத்ம சைத்தன்யம், இந்த உடம்புடைய ஒரு அங்கமோ இல்லை ஒரு ஆட்ரிபியூட்டோ ப்ராப்பர்ட்டியோ இல்லை இதிலே வந்து வந்தக்கூடிய ஒரு ப்ராடக்டோ கிடையாது. ஆத்மா இஸ் நாட் அ பார்ட் ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி பாடி, நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து என்னது, ஆத்மா வந்து உடம்புக்கு உட்பட்டதோ உடம்பு மேலே சார்ந்த விஷயமோ கிடையாது. ஆத்மா எல்லா இடத்துலையும் ஊடி உருவி இருக்கிறது, இந்த உடம்பிலையும் எல்லாவற்றிலும் பரவி இருக்கிறது. ரெண்டாவது. மூணாவது என்னது, இந்த உடம்புக்கு மட்டும் ஆத்மா உட்பட்ட விஷயம் கிடையாது, நாட் லிமிட்டட் டு திஸ் பாடி. நாலாவது என்னது, உடம்பு இருந்தாலும் இல்லைனாலும் ஆத்மா இருக்கிறது. உடம்பு இல்லாமல் போகும்போது, உடம்புனா மனசு சரீரத்திரயத்தை போட்டுக்கணும்ன, உடம்பு இல்லாமல் போகும்போது உடம்பை எப்படி அனுபவித்து உடம்புனால் எவ்வளோ டிரான்சாக்ஷன்லாம் பண்ணினோமோ ஆத்மா அந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கு நாட் அவைலபிள். அதனால் என்ன கஷ்டமான க்வெஸ்சன், ஆத்மா பணத்தில் இருக்கா இல்லையா? இப்பெல்லாம் இப்படிலாம் கேட்க பேசாதீங்கோ. கரெக்ட். டெட் பாடியிலையும் ஆத்மா அஸ்தி, ஆனால் எப்படி இருக்கு, ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா அங்கே ரெக்கக்னிஷன் மீடியம் கிடையாது. புரியுறது இல்லையா? இது அஞ்சு விஷயம், எது கான்ஷியஸ்னஸ், எது சைத்தன்யம், எது ஆத்மா அப்படின்னா இந்த அஞ்சு விஷயத்தை வந்து சப்போஸ் இந்த ஜென்மா முடிஞ்சு போய் அடுத்த ஜென்மான்னு உங்களுக்கு இருக்காது, இங்கே வந்துட்டேன், அடுத்த ஜென்மா இருந்ததுன்னா கூட இதை மறக்கக்கூடாது. கிளியர்? இந்த அஞ்சு விஷயத்தை வச்சு தான், இதுதான் பேஸ். ஆத்மானா கை ஞாபகம் வரணும், லைட் ஞாபகம் வரணும், என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் லைட்டை பற்றி, இந்த அஞ்சு விஷயம். நாட் அ பார்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஹேண்ட், நாட் அ ப்ராடக்ட் ப்ராடக்ட் பார்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி, நாட் லிமிட்டட் டு திஸ் பாடி, ஆல் பர்வைடிங் இண்டிபெண்ட் என்டிட்டி, பாடி இருக்கோ இல்லையோ இஸ் அ சர்வைவிங் என்டிட்டி, பாடி இல்லைனாலும் ஆத்மா அஸ்தி, நாட் அவைலபிள் ஃபார் எனி டிரான்சாக்ஷன். அஞ்சு விஷயம் நம்ம வந்து மறக்கவே கூடாது. இதை வந்து நம்ம இப்போது இங்கிலீஷில் சொல்லியாச்சு, தமிழில் சொல்லியாச்சு, எல்லா விஷயத்துலையும் சொல்லியாச்சு. இது தான் வந்து இந்த 12-15 ஸ்லோகத்துக்கான பேஸ். புரியுறது இல்லையா? அஸ்தி கஷ்டித்து என்ன சொல்கிற ஸ்லோகத்தில், அஸ்தி கஷ்டித்து ஏதோ ஒன்று இருக்கே இந்த உடம்புக்குள்ளே, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். நித்தியம், எது உடம்பில் நித்தியமாக, நித்தியம்னா எட்டர்னல், எட்டர்னல்னா பர்மனண்ட்டுன்னு சொன்னால் கூட நாட் கொஞ்சம் எங்கேயோ வெடிக்கிறது. நித்தியம் அப்படின்னா எது டைமுக்கும் எது ஆதாரமாக இருக்கோ, டைம் எதுலேருந்து வந்ததோ, டைம் வர்த்துக்கு எது காரணமோ, புரியுறதா? அல்லது நாட் லிமிட்டிங் டு டைம், அது நித்தியம். இந்த உடம்பில் எது நித்தியமாக இருக்கிறது அது வந்து எஸ் அஸ்தி கஷ்டித்து. டைரக்டாக கான்ஷியஸ்னஸ் ஆத்மா நீங்கள் சொல்ல, நம்ம அதை சப்ளை பண்ணிக்கணும். அஸ்தி கஷ்டித்து அது வந்து ஆத்மா. கான்ஷியஸ்னா என்ன, எது நித்தியமோ. அப்போது அங்கே கனெக்ட் பண்ணி பார்க்கணும், உடம்புக்கு எது லிமிட்டட் கிடையாதோ, எது உடம்பை வந்து உயிர்ப்பிக்கிறதோ, உடம்பு இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கோ, கரெக்டாக அது ஆத்மா.
அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதா, எப்படி உணர முடியறது இந்த உடம்புலன்னா, அகம் பிரத்யய லம்பனஹா. அகம்னா என்ன? நான். இந்த மைக் நான்னு சொல்லுமா, ஃபேன் சொல்லுமா, நீங்கள் உட்கார்ந்துருக்கிற சேரு, தரி, பின்னே நான்னு சொல்கிறது வந்து ஒரு சேத்தன வஸ்துனால தான் ஐ அப்படின்னு குறிப்பிட முடியும். எது சேத்தனமோ, எது சைத்தன்யமோ, எது கான்ஷியஸோ, எது கான்ஷியஸ் பீயிங்கோ, அதால் தான் ஐன்னு சொல்ல முடியும். அதை தான் இங்கே எடுத்து காட்டுற. அப்போது நான்னு குறிப்பிடுறேன், அகம்னா நான் அல்லது ஐ, நான்னு குறிப்பிடுறேன் அப்படின்னா எதை குறிப்பிடுறேன், நீ ஆத்மாவை தான் குறிப்பிடுற. அகம் பிரத்யய நான் நான்கிற எண்ணம் அது சைத்தன்யத்தை குறிக்கிறது, சேத்தனத்தை குறிக்கிறது. பிரத்யய லம்பனா. இப்போ மைக் அப்படின்னா மைக் தாட் ஒன்று வருது, கரெக்ட். மைக்குன்னு சொல்லும்போது மைக் தாட் இருந்தாகணும். மைக் தாட் இருந்ததுன்னா அந்த தாட்டோடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? அதே தான் கேட்குறேன். மைக் தாட் இருந்ததுன்னா அந்த தாட்டோடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னவா இருக்கும்? மைக். மைக் தாட்னா மைக், அந்த தாட்டோடைய விஷயம் என்னன்னு கேட்குறேன். மைக் நான் தாட்டுக்கு எது விஷயம்? அகம் பிரத்திய லம்பனா அப்படின்னா ஆப்ஜெக்ட். புரியுறதா? எது வந்து நான்கிற எண்ணத்துக்கு எது விஷயமா இருக்கோ அது நித்தியம், அது ஆத்மா அப்படி சொல்றேன். வெறும்ன எந்த ஆப்ஜெக்டை பற்றி யோசிக்காமல் நான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் கொண்டு வந்து பார்க்கணும். அங்கே சரீரம் வரக்கூடாது. நம்ம பண்ணின பிரதாபங்கள், பெருமை, நேம், ஃபேம் எதுவும் வரக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய பொசிஷன், நான் பெரிய கலெக்டர் தெரியுமா, வெறும் நான், அந்த வேர்டுக்கு மட்டும் அந்த தாட்டுக்கு என்ன விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் எதுவுமே இருக்க முடியாது, அவ்வளோ ஸ்பெஷல் வேர்டு ஐ. அந்த ஐ எஸ்தி அஸ்தி கஷ்டித்து நித்யம் அகம் பிரத்யய லம்பனஹா. லம்பனஹானா ஆப்ஜெக்ட் ஆஃப் அகம் தாட், அல்லது அகம் தாட்டோடைய விஷயம் எதுவோ அது ஆத்மா அப்படி சொல்கிறேன். ஏன்னா தாட்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான்கிற எண்ணம் கண்டினியூஸாக இருக்குது, ஐ ஆம், ஐ, அதுக்கப்புறம் என்ன இல்லாமல் போட்டுடுறோம். அந்த ஐயை மட்டும் எடுத்துட்டு அதுதான் ஆத்ம சைத்தன்யம். எங்கே மிஸ்டேக் ஆகிறது? நான்னு சொல்லும்போதே அங்கே என்ன வருது? மனசையும் சேர்த்து சொல்கிறேன், என்ன இந்திரியங்களையும் சேர்த்து சொல்கிறேன், உடம்பையும் சேர்த்து சொல்லிடுறேன். அப்போது இங்கே லைட், இங்கே பார்க்கும்போதே, கையை பார்க்கும்போதே லைட் இருக்குது, ஆனால் நம்மளுடைய அட்டென்ஷன் எது மேலே இருக்குது? கையில் இருக்குது. ஆனால் லைட் இருக்கிறது வந்து டேக்கன் ஃபார் கிராண்ட். அப்போ நான் சொல்லும்போதே தோ நான்கருடைய முக்கியார்த்தம் அல்லது லட்சியார்த்தம், ப்ரைமரி மீனிங், ப்ரைமரி மீனிங் கூட சரியாக புரியாது. நான் உடைய லட்சியார்த்தம் ஆத்மாவாக இருந்தும் கூட நான்கிறது என்னுடைய அட்டென்ஷன் எதில் போகிறது? உடம்பு மனசு அப்படின்னு போய்ட்றேன். அதனால் அகம் அனாத்மா அப்படின்னு டிசைட் பண்ணிடுறேன். மிஸ்டேக் அங்கே ஆகாது. புரியுறதா? நான் உடம்பு எக்ஸெட்ரா எல்லாம் அப்புறம் வருது. புரியுறதா? நான் சொல்லும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறதுனால நான் இந்த உடம்பு மனசு தான் தப்பாக முடிவு பண்ணிடுறேன். நல்லா இதை யோசித்து பார்க்கணும். புரியுறது இல்லையா? அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அகம் நான் அப்படிங்கிறது வந்து இந்த உடம்புக்கோ மனசுக்கோ உட்பட்டதில்லை. அகம் பிரத்யய லம்பனஹா அவஸ்தாத்ரய சாட்சி. அவஸ்தாத்ரயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மணி நேரமாக நான் படுற அவஸ்தை அப்படி இல்லை. அவஸ்தானா என்னது உங்களுக்கு தெரியுமே? மைண்டோடைய ஒரு ஸ்டேட்டு. என்னது? ஜாகிரத அவஸ்தா, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட், சொப்னாவஸ்தா, கனவு நிலை, அப்புறம் டீப் ஸ்லீப், சுஷுப்தி அவஸ்தா. இது எல்லாவற்றையும், இது எல்லாவற்றுக்கும், இந்த மூணுத்துக்கும் எது சாட்சியாக இருக்கிறதோ, எது இந்த மூணு விஷயத்துக்கும் விட்னஸ் பிரின்சிபலாக இருக்கோ, ஒரு சிம்பிள் விஷயத்தை சொல்லி இந்த கிளாஸை முடிச்சிடலாம். நான் கிளாஸுக்கு போனேன், கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், என்ன வீட்டு வேலையெல்லாம் செய்தேன்,
அவள் கூட பேசினேன், இவா கூட பேசினேன், எல்லாமே எதை சொல்கிறோம், ஜாகிரத அவஸ்தாவை சொல்கிறோம். கரெக்ட், நம்ம முடிச்சுண்டு ஆக்டிவாக செஞ்சது. அதே நேரத்தில் என்ன சொல்கிறோம், அந்த கனவை நான் கண்டேன் அதையும் சொல்கிறோம், நன்னா தூங்கினேன் அதையும் சொல்கிறோம். சப்போஸ் நம்ம வச்சுட்டுருக்கிறனா வெறும்ன ஜாகிரத அவஸ்தாவில் இருக்கக்கூடியவன்னா விழிப்பு நிலையில் இருக்கிற மட்டும்தான்ண்ணா அப்படின்னா கனவை பற்றி என்னால் சொல்லவே முடியாது, டீப் ஸ்லீப் பற்றி என்னால் சொல்லவே முடியாது. அப்போது என்னால் வந்து விழிப்பு நிலையும் கனவு நிலையும் ஆழ்ந்த தூக்க நிலையும் மூணுத்தையும் சொல்ல முடியறது என்றால் மூணு இடத்துலையும் மாறாத ஒரு விஷயம் நான் இருந்தால் இருக்கணும், அங்கே இருந்தால் தானே மூணுத்தையும் சொல்ல முடியும். புரியுது இல்லையா? அவஸ்தாத்ரய சாட்சி, இந்த மூணு அவஸ்தையும் யாரு விட்னஸ் பண்ணுகிறாளோ அப்படிப்பட்ட விட்னஸ் பிரின்சிபல் நித்யா அஸ்தி கஸ்தி, ஏதோ ஒரு விஷயம் மூணு விஷயத்துக்கும் விட்னஸாக இருந்து நித்தியமாக இருந்து கடைசியா என்னது பஞ்சகோஷ விலக்ஷணா, அதே சரீரத்ரயத்தை பஞ்சகோஷாவா சொல்ற, எல்லாவற்றுக்கும் அல்லது உடம்புக்கு உட்படாமல் உடம்பு மனசாதிகளை சாட்சியாக வைத்து கொண்டு சாட்சியாக இருந்திருக்கக்கூடிய விஷயம் அகம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவிசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.